ஃபஸ்ட்டு நாம் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன், இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நாம் இந்த மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே யூஸ் பண்ண போகிறதில்ல. நாம் மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நாம் கமரி ஏற விட்டாலே போதும். இதில் நாம் ஒரு முட்டை சேர்க்க போகிறோம், அதனால் முருத்தபா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை போல் ஏதாவது தூசி இருக்கும், அதனால் எப்போவுமே சலித்து யூஸ் பண்ணுறதா நல்லது. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இருக்கும். மாவோட உப்பு சேர்றபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்த உடனேயே தண்ணியை ஊற்றி கலக்க வேண்டாம். முட்டையை நல்லா மாவோட கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நாம் பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாம் பிசைஞ்சிக்கலாம். பார்த்து கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மாவில் தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பரோட்டா ரொம்ப ஹார்டாயிடும், அதனால் பார்த்து கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இதை நாம் பரோட்டா மாவு பிசைகிறது போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசைய தேவையில்லை. இதில் முட்டை சேர்த்துருக்கோம், அதனால் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தாலே போதும். நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கன் வேகிறதுக்கு நாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். அரை கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மசாலாக்களுடைய பச்சை வாசனை போகிற வரையும் இதை கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்குறேன். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் பீஸ் நல்லாவே வெந்திருக்கு, பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆறு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நாம் வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி எல்லாமே ஆப்ஷனல் தான். ரெண்டும் சேர்க்காமல் செஞ்சால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கலாம். நாம சேர்த்த மசாலாக்களுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்துல நாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ முருத்தபாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நாம இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துடலாம். நாம மாவு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டா ஆயிருக்கு. இப்போ நாம இதை உருண்டை போட்டுக்கலாம். நாம கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாவே போட்டுக்கலாம். அப்பதான் முருத்தபா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அரை கிலோ மாவுக்கு எனக்கு மொத்தம் 6 உருண்டை வந்திருக்கு. நாம மாவை தேய்க்க போற பாத்திரத்துல கொஞ்சமா மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்த உருண்டையை வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களால எந்த அளவுக்கு இதை மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை போல முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நடுவுல ஸ்டஃபிங்க வச்சுக்கலாம். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங்கை நாம பரத்தி வச்சுக்கணும். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாம மாவை உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டாதான் இதை போல அதிகமான ஸ்டஃபிங் வைக்க முடியும். மாவை நாம தேய்க்கும் போது கரெக்டான ஷேப்ல தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்மளால எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஓரமா எடுத்து இந்த ஸ்டஃபிங்கை முடிக்கலாம். கடைசியா இந்த ஓரத்தை இப்படி எடுத்து முடிக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே தெரியாதபடி நல்லா மூடி இதை போல அழுத்தி விட்டுக்கலாம். இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மறுபடியும் இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். சாதாரணமாக நாம் சப்பாத்தி தேய்க்கிறது போல் தேய்ச்சிக்கலாம். நமக்கு ஷேப் ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பரத்தி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடை எடுத்து முடிக்கலாம். அடுத்ததாக அடுத்த சைடை எடுத்து முடிக்கலாம். கடைசியாக ரெண்டு ஓரத்தையும் மூடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை போல எல்லா மாவுகளையும் நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டாம். சில டைம் ஸ்டஃபிங் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நாம இதை வேக விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு முருத்தபா நாம வேக வச்சு எடுக்கிறதுக்கு 15 அல்லது 20 நிமிஷம் ஆகும்.
நாம ஹை ஃப்ளேம்ல வச்சி இத நாம வேக வச்சோம்னா மேலே நல்லா மொறுகி இருக்கும் உள்ள அப்படியே மாவா இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சி தான் நாம இத செய்யணும் இப்போ நாம இத திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடுக்கு 5 நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ பிரட்டி போட்டு அந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு ஓரங்களையும் நாம நல்லா வேக வைக்கணும் இல்லனா அந்த இடம் அப்படியே மாவாவே இருக்கும் அதனால இத போல நாலு ஓரங்களையும் நாம வேக வச்சி எடுத்துக்கலாம் இதபோல நாலு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நாலு முட்டையை கலக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்து அத மேல கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதபோல கடைசியா முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த முட்டை வேகறபடி நாம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இதபோல முட்டை வெந்த பிறகு நாம எடுத்துறலாம் இந்த முருத்தபா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதபோல கண்டிப்பா வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இதபோல வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் थैंक यू